வெல்கம் டு ஈவல் டெவலப்பர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஸோ ப்ரீவியஸான வீடியோவில் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, ஸோ வெப் டெவலப்மெண்ட் ஒரு சிம்பிளான ஃபோட்டோஷாப் வச்சு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணோம், அந்த டெம்ப்ளேட் வச்சு ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் கன்வெர்ட் பண்ணோம். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ப்ரீவியஸாக செலக்ட் பண்ணிட்டு இருந்த டிசைனில் இப்போ எப்படி ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான நேவ்பார் டெவலப் பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இதுதான் நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் அதை ப்ரௌசரில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹெச்டிஎம்எல் அண்ட் சிஎஸ்எஸ் ஒர்க் பண்ணது. இப்போது உங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து ப்ரௌசர்லேயே நம்ம வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இமேஜை. அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேக்னிஃபையர் சிம்பிள் தெரியும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைஸில் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற இமேஜ், இது நம்ம ஒர்க் பண்ண போகிற ஹெச்டிஎம்எல் ஃபைல். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்கலான்னு பார்க்குறோம்னா நேவ்பாரை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நேவ்பாருன்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நேவ்பார் இல்லாத வெப்சைட்ஸே இருக்காது. அது மேபி டாப்பில் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்க்ரால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அனிமேட்டிவாக கொண்டு வருவாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு சிம்பிளான நேவ்பார் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேவ்பாரோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வந்து ரைட்ல லெஃப்ட்லையும், ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட்டர்ஸ், லேர்ன், கான்டாக்டர்ஸ், எஃப்ஏக்யூன்ற லிங்க்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் ரீடைரக்டிங் லிங்க்ஸ். இதை கிளிக் பண்ணால் அது தகுந்தாப்புல பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி லெஃப்ட்லேயோ கண்டென்ட்டும் ரைட்டில் வந்து ஒரு ஃபார்மும் நம்ம வச்சுருக்கோம். ஃபாலோட் பை ஃபுட்டரில் வந்து சோஷியல் லிங்க்ஸ் அண்ட் காப்பிரைட் வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வச்சு எப்படி வந்து ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு நேபர் கிரியேட் பண்ணுறதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, நேபார் நேபாரோட மேஜரான கிளாஸ் யூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஹெட்டர் டேக். ஹெட்டர் டேக் அதுக்குள்ள நேப் நேபாருக்குள்ள யூஎல்எல்ஐயில் நம்ம இப்போ அந்த கண்டென்ட்ஸை பிளேஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐ உள்ள இமேஜை நம்ம கொடுக்க போகிறோம். ஆல்ட் வந்து ஆல் டேக் வந்து நம்ம என்ன இமேஜ் வரலன்னா அதுக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கறது இந்த எல்ஐ டேகு. இதை வந்து நம்ம வந்து லிங்க் டேக் உள்ள கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, அப்போ நம்ம இந்த லோகோவை கிளிக் பண்ணும்போது திரும்பி வந்து எந்த பேஜில் இருந்தாலும் நேபார் வந்து கான்ஸ்டன்ட்ன்றனால நம்ம இப்போ இந்த லோகோ அப்படின்ற பார்ட்டை வந்து கிளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு டைரெக்டாக அந்த ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹோம்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன கண்டென்ட் வந்ததுன்னா ஹோம், அபவுட்டர்ஸ், லேர்ன், கான்டாக்டர்ஸ், எஃப்ஏக்யூ, இது வர இந்த கண்டென்ட் நம்ம எழுதணும்.
நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட லோகோ பிளஸ் ஹோம் அபவுட் அஸ் லேர்ன் கான்டாக்ட் அஸ் இந்த கண்டென்ட் எல்லாம் பிளேஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வச்சு எப்படி அச்சீவ் பண்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா ஒன்றும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பாக்ஸ் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ ஃப்ளெக்சிபிள் பாக்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ரெசல்யூஷன்ல நம்ம இதை யூஸ் பண்ணாலுமே அதுக்கு தகுந்தாப்புல அது வந்து தன்னோட பொசிஷன்ஸை வந்து பிளேஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நான் இங்க இப்போ ஒரு நான் இப்போ செட் பண்றேன் அது இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகுது, அதாவது ஸ்க்ரால் வருது. ஸ்க்ரால் வந்து எப்பவுமே வெப் பேஜில் வரவே கூடாது, பாட்டம் ஸ்க்ரால். ரைட்ல உள்ள ஸ்க்ரால் வந்து வரலாம், ஆனால் வந்து பாட்டம்ல ஸ்க்ரால் இருந்துச்சுனாலே வந்து அது வந்து ரெஸ்பான்சிவ் இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் வெப்சைட் நம்மளால அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அது எப்படி அச்சீவ் பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எதுக்குள்ள இருக்குது இந்த டேட்டாஸ் எல்லான்ற மாதிரி பார்க்கணும். ஸோ யூ ஹெட்டர்க்குள்ள நேவ்க்குள்ள யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட்ல உள்ள லிஸ்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த யூஎல் வந்து கிளிக் பண்ணி நீங்க ரைட்ல பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்பிளே பிளாக்கா இருக்கு. பிளாக்னா ஒரு ஃபுல் பார்ட்டிங்க ப்ளூ கலர்ல உங்களுக்கு இந்த பிளேஸ் தெரியறதா வந்து பிளாக்னு சொல்லுவோம். இந்த ஃபுல் பேஜ் ஃபுல் வித்தையுமே அது வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ அதை வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு தான் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் பண்ணிக்கலாம். நான் கண்டெய்னர் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். அந்த கண்டெய்னரை வந்து இங்கே கிளாஸை நான் கால் பண்ணி டிஸ்பிளே டிஸ்பிளே அது வந்து ஃப்ளெக்ஸ்ன்றனால ஃப்ளெக்ஸ்ன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஹோம் அபவுட் அஸ் இதெல்லாம் வந்து ரைட்டில் பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ வந்து அது கம்ப்ளீட்டாக ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ் இதில் எடுத்துக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்புறம் இந்த இமேஜுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிளாஸ் நேம் பண்ணிடலாம். ஸோ இதே தான் எல்லாத்துக்குமே ரிப்பீட் ஆகிறதுனால நான் வந்து இதோட எல்லா கிளாஸையும் வந்து அதே லிங்க்குக்கு நான் வந்து எல்ஐக்கு வந்து காப்பி பண்ணுறேன். ஏன் நான் இந்த கிளாஸ் நேம் கொடுக்குறேன்னா இந்த மேபி நெக்ஸ்ட் கண்டென்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டர்லேயும் எல்ஐ வரும். ஸோ அந்த ஃபுட்டரில் உள்ள எல்ஐயை வந்து அது வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நான் தனியாக அதுக்குன்னு ஒரு நேம் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜை நான் இமேஜுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன் லோகோ அப்படின்ட்டு. ஸோ இந்த நேவ் லிங்கை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிளாஸையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லோகோக்கு வந்து ஒரு ஹைட்டு கொடுப்போம். ஹைட் 40 பிக்சல்ஸ், வித்தும் சேம். அப்போ தான் வந்து ஈவனான சைஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லோகோ வந்து கரெக்டாக 40 பிக்சல் சைஸில் எடுத்துருங்க. அது நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 40 பிக்சலில் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎல்ல வந்து உங்களுக்கு டாட்ஸ் எல்லாம் தெரியுது. அந்த டாட்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு சிஎஸ்எஸ்ல ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் என்ன பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேவ் கிளாஸில் உள்ள ஏல உள்ள அந்த அண்டர்லைன் வந்து எனக்கு தேவையில்லை. அப்படின்னா நாட் நேவ் லிங்க் உள்ள ஏ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாட்ஸ் இல்லை. ஸோ அந்த சாரி அண்டர்லைன் இல்லை. இப்போ அந்த டாட் எடுக்கணும்னா லிஸ்ட் ஸ்டைல் இல்லன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு அது கரெக்டாக இப்போ அந்த டாட்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போயே தெரியும். ஸோ நோ டாட்ஸ் அண்டர்லைனும் இல்லை.
ஸோ இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஹோம், அபவுட்டர்ஸ், லேர்ன், கான்டாக்டர்ஸ் இதெல்லாமே வந்து டிசைன் படி கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ அதை வந்து ஸ்மால் லெட்டரில் தான் டைப் பண்ணியிருக்கோம். இதே நம்மளே வந்து நீங்கள் டைப் பண்ணும் போதே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் நான் கேப்ஸ்லேயே கொடுக்கலாம், பட் அது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு கிளாஸை நம்ம ஆட் பண்ணணும். அப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் இப்போ உங்களுக்கு இது ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் தோ நேவ்பார் வந்து ஃப்ளெக்ஸு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த கண்டென்ட் வந்து இந்த லோகோக்கு எக்ஸாக்ட் சென்டரில் வரணும், அதே மாதிரி இதோட அலைன்மெண்ட் வந்து டில் எண்டில் போகணும் அப்படின்னா இந்த கண்டெய்னர்லேயே நம்ம என்ன கிளாஸ் டிக்ளேர் பண்ணணும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுக்கணும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பேஜ் எங்கே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணாலுமே அது வந்து கரெக்டாக அந்த சென்டரில் தான் இருக்கும், அதை விட்டு எங்கே வருமே மூமெண்ட் இருக்காது. இது வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். இப்போ இதுவே வந்து ரெண்டுத்துக்கும் சென்டரில் வரணும், இந்த லோகோக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் இந்த லோகோக்கும் இந்த ஹோல் கண்டென்ட், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லோகோ இருக்குது, இந்த லோகோக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அபவுட்டர்ஸ் இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து இதுக்கு ஈக்குவலாக ஹோம் அபவுட்டர்ஸ் லேர்ன் எஃப்ஏக்யூ வந்து உங்களுக்கு பேசிடும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் தி இமேஜில் இருக்கும், பாருங்க சென்டர்லேயும் இருக்கும். இல்லை நான் இப்போ இதை எடுத்து விட்டுட்டேன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டாப்பில் போயிடும். ஸோ இது வந்து கரெக்டாக கண்டென்ட்டோட சென்டரில் வரும். ஸோ இந்த கிளாஸை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இங்கே உள்ள கண்டென்ட் வந்து ஸ்பேசிங்கோடு இருக்குது. ஸ்பேசிங்க்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை சுற்றியே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வரும். அதை வந்து நீங்கள் எதில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நேவ் லிங்க் கொடுக்கணும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அரவுண்டில் உள்ள எல்லா ஸ்பேஸஸுமே அது ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கும். ஸ்பேஸ் அரவுண்ட் இது வந்து ஃபுல் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சிஎஸ்எஸ் வந்து செட் ஆகும். ஸோ நான் இப்போ வெப்பேஜை வந்து நான் எவ்வளோ சைஸில் நான் சேஞ்ச் பண்ணாலும் இப்போ வித்தின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் ஆஃப் தி பேஜ் லோகோக்கு எல்லாமே எக்ஸாக்ட் சென்டரில் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகிறதா உங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஜஸ்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இதே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் அதை பிளேஸ் பண்ணுறேன். இது ஸ்பேஸ் அரவுண்ட் ஒன்று இருக்குது, அடுத்தது வந்து ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு ஒன்று இருக்குது, ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸ் எண்டுனா ஃபுல் கண்டென்ட்டுமே வந்து டு தி ரைட்டில் போய் பிளேஸ் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயே தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட்டில் வந்து அதோடய கண்டென்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஸ்டார்டிங் பிளாக்கில் வரும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து டில் தி எண்டு சேம் அதே மாதிரி தான். எந்த ரெசல்யூஷன் டேப்லெட், மொபைல், லேப்டாப்ஸ் எதில் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இது வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டியில் செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேவ் லிங்க் அந்த கிளாஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லோகோக்கு வந்து ஒரு ஃபுல் ஒரு ஒரு ஸ்பேஸையும் அடுத்த உள்ள கிளாஸுக்கும் ஒரு ஸ்பேஸையும் நான் இப்போ கொடுத்து எப்படி எப்படிலாம் ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனி சைஸிங் கொடுக்குறேன்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஒன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேம் சைஸில் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். உங்களுக்கு இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இதோட சைஸ் எல்லாமே எக்ஸாக்ட் கரெக்ட் ஒன் பிளாக்ல எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ
உங்களுக்கு இன்னும் புரியறதுக்காக இதை நான் வந்து வேல்யூஸை நான் மாத்துறேன். ஸோ வேறு வேறு நேமிங்கில் நான் இப்போ கொடுக்குறேன். நேவ் லிங்க் டூன்னு ஒன்று கொடுக்குறேன். இப்போ இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் வந்து 1 ஆக நான் இப்போ டிக்ளேர் பண்றேன். இந்த பேரண்டே நம்ம எடுத்துக்கோம். இந்த லோடிங் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இப்போ நான் இப்போ இந்த நேமிங் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ செகண்டாக உள்ளதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் 2 அப்படின்னு கொடுக்குறேன். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் 3. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரம்பிள் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட சைஸ் வந்து இதை விட இதோட லென்த்தும் இதுவும் வந்து அதிகம். ஸோ இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனோட வேல்யூ ஹோம்னு இருக்கிறதோட வேல்யூ வந்து 1, நான் 2னு செட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3, அதோட ஃபாலோட் பை 4 இந்த சைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சைஸும் அதே மாதிரி தான் நம்ம டிக்ளேர் பண்ண அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நான் நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிவ் சேம் மூவ் பண்ணாலுமே அதோட சைஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதே வேல்யூவில் தான் எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஃப்ளெக்ஸ் சைஸிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எண்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல் நம்ம இப்படி ஸ்க்ரால் பண்ணும் போது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டெக்ஸ்டே உங்களுக்கு தெரியலை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இதில் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்ஸ் அப்படின்ட்டு அதில் வந்து காலம் அப்படின்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலம் காலமாக உங்களுக்கு அது வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரோவில் இருந்தது வந்து உங்களுக்கு காலமில் ஆகிடும். அதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், அதோட டைரக்ஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டமில் உங்களுக்கு வந்து அது பிளேஸ் ஆகிடும். ஸோ இதுவும் ஒரு விதமான ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. ரோ கொடுத்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரோவில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் இது வந்து ரெஸ்பான்சிவாக யூஸ் பண்ணும்போது வந்து இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ ஃப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஸ்டார்டிங் டு எண்டு, இதுக்கான ஸ்பேசிங் எப்படி, ஸோ ப்ளஸ் சென்டரு கண்டென்ட்டை ஃபுல் கம்ப்ளீட் சென்டரில் அலைன் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே நம்ம சிஎஸ்எஸ் எழுதிடலாம். இப்போது இந்த ஹெட்டரோட கலர் வந்து இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த நேபாரில் யூஎல்ல உள்ள நம்மளை அந்தோட மார்ஜின்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம்.
ஓகே, இப்ப ஹெட்டர் கலர் கொடுக்கறதுனால நம்ம ஹெட்டரோட கலரை முதல்ல நம்ம இப்ப பேட்ச் பண்ணலாம். சாம்பிளாக இப்போதைக்கு ஒரு கலர் கொடுக்குறேன் நம்ம, ஏன்னா இந்த கலரை தான் வந்து நம்ம இங்கே இந்த கலர் தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். நம்ம எந்த வெப்சைட்லேருந்து கலர் பிக் பண்ணோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப் போயிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு கலர் கோடு வந்து ரொம்ப மெயின், ஸோ அதுக்கு ஈஸியாக பிக் பண்ணதுக்கான ஒரு வழி தான் இது. நான் இப்போ சாம்பிளாக ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்கிறேன் கலர்னு. நீங்கள் அந்த கர்சர் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐட்ராப்பர் வரும். இந்த கலர் பிக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இது ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த டோன்ஸ் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் டோன் அது காப்பி பண்ணிடும். ஸோ இதையே வந்து நம்ம இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த கலர் டோன் வந்துடும். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே வித் அண்ட் ஹைட்டில் வந்து அதே கலர் டோன் வந்து நம்ம இப்போ இதை அச்சீவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட் லெஃப்டில் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கோட மட்டுமே மார்ஜின் ரைட் ஆட்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் லெஃப்டில் வந்துடும். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு லோகோவுக்கு பதிலாக இப்போ நம்ம சைட்டோட லோகோவை நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ நம்ம இங்கே இன்னொரு ஒரு ரீநேம் பண்ணிக்கலாம். ஒரு இதிலே ரெண்டு கிளாஸ் நம்ம கொடுக்கறனால அது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸான கிளாஸையும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ உங்களுக்கு இது வந்து கம்ப்ளீட் ரைட்டில் வந்துடுச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு கண்டென்ட்ஸோட கலர், இந்த டெக்ஸ்டோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட். ஸோ அது கலர் டோன் ஃபாண்ட் சைஸ் வந்து 14 pixels, அப்புறம் இதுக்கு பேடிங். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெட்டருக்கு ஒரு பேடிங் வேல்யூ கொடுத்து அதோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, 10 pixels இருக்கட்டும், அது கரெக்டாக இருக்கு. இப்போ ஃபாண்ட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக பாடியிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாடியில் யூஸ் பண்ணால் ஓவராலாக எல்லாத்தோட இதுக்குமே அது வந்து எடுத்துக்கும். ஹோல் பாடி டேக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட் ஃபேமிலி சைஸ் எடுத்துக்கும். அதுக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி நான் சான் செரிஃபை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் சான் செரிஃப்னு இங்கேயே நான் டிக்ளேர் பண்ணிடுறேன் பாடியில். ஸோ இதுபடி நம்ம கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது சான் செரிஃபாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போல்டாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே லிங்க் டேக்ல போயிட்டு ஃபாண்ட் வெயிட் நான் போல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நேவ் லிங்க்ல அதோட ஃபாண்ட் வெயிட் போல்ட். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வெப்சைட்ல உள்ள ரைட் நம்ம டேப்ல உள்ள அதே நேவ் பார் நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ இதோட ரெஸ்பான்சிவா பார்க்கலாம். இந்த லோகோவுக்கு மட்டும் நான் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன்.
யூஸ்வலாக உங்களுக்கு ப்ரௌசரில் ஒர்க் பண்ணிங்கனாலே டைம் சேவிங் வந்து ரொம்ப அதிகமாக வரும். நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரேடியாக சேவ் பண்ணிட்டு அந்த கண்டென்ட் சிஎஸ்எஸ் கிளாஸஸை வந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணிங்கனா கூட உங்களுக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் டைம். ஸோ இப்போ நம்ம அது ரெஸ்பான்சிவை பார்க்கலாம். ஸோ நான் ஸ்க்ரால் பண்ண எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை, அதே பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 360க்கு மேலே மொபைல் வியூவுக்கு போன பிறகே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அது வந்து அடிவாங்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நம்ம அதுக்கு மட்டும் ரெஸ்பான்சிவ் தானே. இப்போ இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் விட்டான் பாக்ஸ் ஷேடோ. பாக்ஸ் ஷேடோங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போது இந்த நேவ்பார்க்கு கீழே ஒரு ஷேடு மாதிரி ஒரு இருக்குது. ஸோ அந்த ஷேடை வந்து அச்சீவ் பண்ணக்கு தான் வந்து நம்ம பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த ஹெட்டர் தான் ஹோல்டுன்றனால நம்ம பாக்ஸ் ஷேடோ கொடுக்குறோம். டோன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேட் வந்து உங்களுக்கு நீட்டாக தெரியும். இதான் நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸ் ஷேடோ பண்ணது. இது இந்த தேர்டு வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஷேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதோடய வேல்யூ வந்து 15 வச்சுக்கிறேன். இதோட பாக்ஸ் ஷேடிங் டோனை கொஞ்சம் ஷேட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம பாக்ஸ் ஷேடோவும் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் இப்போ ஹெட்டர் டேக்கில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், கிளாஸில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 lines ஆஃப் கோடிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எந்த விதமான ஃப்ரேம் ஒர்க்ஸுமே இல்லாமல் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வச்சு நம்மளோட நேவ்பார் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மீடியா குவரி எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக மீடியா குவரி வந்து நம்ம ரெண்டு ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ இந்த ஸ்டைல்ஸ் மாதிரியே யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் மூலயமா வந்து இதை அச்சீவ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து இங்கே கீழே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து மீடியா குவரி அப்படின்ட்டு நான் இங்கே வந்து எழுதுகிறேன். ஸோ இதுக்கு மீடியா குவரிக்கு வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரெஸ்பான்சிவ் மேஜராக வந்து ரெஸ்பான்சிவ்காக தான், டிசைன்காக தான் வந்து மீடியா குவரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து இப்போ இதே வெப்சைட்டை வந்து மொபைலில் நம்ம பார்த்தோன்னா மொபைல் வியூக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரெஸ்பான்சிவ்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் iPhone 10 அப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா iPhone 10 இப்படி தான் இருக்கும், இந்த வியூ தான் இருக்கும். அப்படிலாம் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஐஃபோன் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் iPhone 6. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ராங்கான ப்ரொசீஜர். நீங்கள் இப்போ ஐஃபோனில் உங்களுக்கு இந்த உங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது இப்படி தான் தெரியும், ஆக்சுவலாக அது இப்படி தெரியக்கூடாது. இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து மீடியா குவரி எழுதுவோம். ஸோ இது வந்து ஐஃபோன் ப்ளஸ் இது வந்து டேப்லெட் வியூ மொபைல் வியூ இது ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம வந்து தனித்தனியாக சிஎஸ்எஸ் எழுதணும். அதுக்கு பிரேக்கிங் பாயிண்ட்ஸுன்றது ஒவ்வொன்றத்தும் இருக்கும். அது என்னென்ன பிரேக்கிங் பாயிண்ட்ன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீடியா குவரி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட் மீடியா ஸ்கீம் அண்ட் இப்போதைக்கு ஜஸ்ட் நான் மேக்ஸ் வித் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன், 768 pixels. ஸோ இது வந்து 768 வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டு. ஸோ ஓவராலாக பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிவைசஸ்க்கு வந்து pixels to 480 pixels வரைக்கும் ஸ்மால் டிவைசஸ். டேப்லெட் வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் வியூக்கும் லேப்டாப்ஸ்க்கும் சேம்
வியூவே இப்போலாம் வருது. ஸோ அதனால் வந்து நான் லேப்டாப்ஸ்க்கும் சேர்த்து கொடுக்குறேன், மினிமல் லேப்டாப்ஸ்க்கு, ரொம்ப சின்ன சைஸ் லேப்டாப் வரைக்கும். அதுக்கு வந்து ரெசல்யூஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 768 பிக்சல்ஸ் டு 1024 பிக்சல்ஸ் வரைக்கும் டேப்லெட்ஸ். ஸோ இதை விட ஹையர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் யூஸ். ஸோ டெஸ்க்டாப் யூஸ்க்கு வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த வியூஸ் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து 768 பிக்சல்ஸுக்கு நான் வந்து இப்போ வந்து ரெசல்யூஷன் வந்து எழுதுகிறேன். இப்போ 768 பிக்சல்ஸ் அப்படின்னா இப்போ கரெக்டாக இங்கே வேல்யூ நீங்கள் பார்க்குறீங்க, 768 பிக்சல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது இங்கேருந்து மொபைலுக்கு வரும்போது எனக்கு வந்து அது வந்து ஒரு ப்ராப்பராக தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கண்டெய்னர் கிளாஸை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கண்டெய்னர் கிளாஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இப்போ இந்த மீடியா குவரி வந்து ஒர்க் ஆகாது, நான் இந்த ப்ராசஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது ஏன் ஒர்க் ஆகாதுன்றதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ கண்டெய்னர் இதை வந்து ஃப்ளெக்ஸ் ரோன்னு மாற்றிக்கலாம், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஓ அப்படின்னு நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ நம்ம ரெசல்யூஷன் வந்து என்ன, 768 பிக்சல்ஸ். 768 பிக்சல்ஸில் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த கண்டெய்னர் கிளாஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரல. ஸோ ஆக்சுவலாக ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்னா உங்களுக்கு வந்து பாட்டமில் நான் சொன்ன மாதிரி இப்படி வந்திருக்கணும். ஸோ அது அச்சீவ் ஆகாது. அது ஏன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து அது ரெஸ்பான்சிவ்க்கான டேக்ஸ் எதுவுமே இல்லாததுனால அது வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து மெட்டா டேக்னு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கண்டென்ட் ஈக்குவல் டு, ஸோ இதில் வந்து வித்தோட டிவைஸும் ஒரு இனிஷியல் ஸ்கேல் வந்து ஈக்குவல் டு 1 கொடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூ போர்ட்டுனால அது வந்து ஒரு வியூ போர்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு கரெக்டாக அந்த பிளாக் செட் ஆச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் கரெக்டாக 768 வரும்போது உங்களுக்கு வந்து இது பிளாக் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும். ஸோ 768லேருந்து எல்லா கண்டென்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு சென்டர் ஆகிடும். ஸோ இந்த டேக் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிவ் ஆக்டிவ் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டா டேக். ஸோ இப்போ சிஎஸ்எஸில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இப்போ கண்டெய்னர் வந்து காலம்னு நான் கொடுத்துட்டேன். இப்போது இதை நம்ம வந்து 768 பிக்சல்ஸ் பிக்சர்ஸ் வரும்போது இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்லேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே கொடுத்துருக்கனால அந்த லோகோ வந்து உங்களுக்கு ரைட்லேயே இருக்குது. இந்த நேவ் லோகோன்றது அதை வந்து நம்ம பிரேக் பண்ணோம். அதுக்கு அதே நேவ் லோகோ அப்படிங்கிற காப்பியர் மார்ஜின் 0 கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த போர்ட்டு வரும்போது உங்களுக்கு அது எக்ஸாக்ட் சென்டரில் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து 768 ஆனதுக்கப்புறம் நேட்டு நான் இப்போது 768 கொடுக்குறேன். 769 போச்சுன்னா உங்களுக்கு அந்த வியூ போர்ட் தெரியாது. ஸோ 768லேருந்து தான் நான் உங்களுக்கு இதை ஆக்டிவ் பண்ணுறேன். ஸோ 769லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் வரும். ப்ளஸ் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரம்பிள்டாக தெரியுது ஹோம் அபவுட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப தண்ணி. இதுக்கு நம்ம ஒரு பேடிங் வேல்யூ கொடுக்கலாம்.
இப்போ அதே நேவ் லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிவிட்டு அந்த நேவ் லிங்க்கு வரும்போது அதோட பேடிங் வேல்யூ வந்து 10 நம்ம இப்போ கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் மொபைல் ரெஸ்பான்சிபிலிட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ஒரு கரெக்டான ஃப்ளோ வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அதோட அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்ம எப்படி வைக்கின்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் மொபைல் வியூ ஐஃபோனில் உங்களுக்கு வந்து இப்போது இப்படி இருக்கும். ஸோ இது இப்போ பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இதோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி, இந்த பாடியில் வந்து இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வைக்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு செக்ஷன் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். செக்ஷன் டேக்கில் நான் அதுக்கு கிளாஸ் எழுதிக்கிறேன், மெயின் பேனர். இந்த மெயின் பேனர் கிளாஸை நடத்திட்டு இந்த இடத்துல கிளாஸில் அதுக்கு சிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ், அது வந்து ஒரு யூஆர்எல்லாக எடுக்க போகிறனால யூஆர்எல் கோலன் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃபைலோட நேம். ஸோ நம்ம இதான் அதோட ஃபைலோட நேம் பேக்ரவுண்ட் டாட் பிஎன்ஜி ஃபைல் அது. ஸோ பேக்ரவுண்ட் டாட் பிஎன்ஜி. இப்போ வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான வித்து ஹைட்டும் அதுக்கு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலை. ஆக்சுவலாக அது பேக்ரவுண்ட்லேருந்து அது ரன் அதோட கண்டென்ட் வந்து இருக்குது, பட் நம்ம சிஎஸ்எஸ் கொடுக்காததுனால அது வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த இடத்துல நம்ம பாடிக்குள்ளே போய் செக்ஷன் டேகை பிரித்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ செக்ஷனுக்குள்ள உங்களுக்கு இப்போது மெயின் பேனர்னு ஒன்று அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ டேகு க்ளோஸ் பண்ணல, ஓகே. இப்போ நம்ம பார்த்தோன்னா கரெக்டாக செக்ஷன் டேக்கில் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்கு. அதில் வந்து சோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு அந்த பிளேஸ் ஆயிருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன என்ன பண்ணணும்னா ஒரு ஹைட் வித்து கொடுக்கணும். ஹைட் ஒரு 650 pixels. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து அந்த இமேஜ் வந்துடுச்சு, ஆனால் கரெக்டான எக்ஸாக்ட் சென்டரில் அந்த இமேஜ் வந்து பொசிஷன் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன சிஎஸ்எஸ் நம்ம அச்சீவ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர், அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் கவர்னு வைக்கணும். சைஸ் கவர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஒரு வியூ வந்துருச்சு. இப்போ நம்ம இதே ப்ளஸ் ரெஸ்பான்சிவ் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா வியூ போர்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் உங்களுக்கு நீட்டான ஒரு ரெஸ்பான்சிவான டேப் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை ஹோவர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ நான் இந்த எஃப்ஏக்யூ பட்டன் இல்லை அபோ எஃப்ஏக்யூ வந்து ஒரு யூனிக்காக நான் வந்து காட்டணும்னு நினைக்கிறேன்னா இந்த எஃப்ஏக்யூ மட்டும் ஒரு இந்த
figure link எடுத்துக்கலாம் இந்த link வந்து background நான் இந்த pin stone ல எடுத்துக்கிறேன் இதோட border ஓட radius வந்து குறைக்கணும் border radius 10% அப்படின்னு வச்சுங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் பேடிங் ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு பட்டன் ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் நான் கொடுக்க போகிறது வந்து லாஸ்ட் உள்ள எஃப்ஏக்யூனால அதுக்கு ஒரு கிளாஸ் எழுதுகிறேன் லிங்க் பிடிஎன் அப்படின்னு என்ன லிங்க் இல்லை டாட் லிங்க் பிடிஎன் அதெல்லாம் இந்த கிளாஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணிடுறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி செட் ஆகிடும் அதே கண்டென்ட் உங்களுக்கு என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸாக்டாக சென்டர்லேயும் பிளேஸ் ஆகிடும் ஸோ இனி நீங்கள் கொடுக்குற எந்த சிஎஸ்எஸ் கிளாஸ் கொடுத்தாலுமே நீங்கள் ரெஸ்பான்சிவ் பற்றி கவலைப்படவே தேவையில்ல ஏன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் மூலயமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரெசல்யூஷன்ஸுக்குமே உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் இப்போ நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்போ 768 வந்து மேக்ஸிமம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் இங்கே வந்து 480 மொபைல் கரெக்டாக வரட்டும் இல்லை டேபு வேணும்னா நம்ம மொபைலில் கொடுத்தோன்னா உங்களுக்கு நான் ரீலோட் பண்ணி செக் பண்ணி காட்டினோன்னா கரெக்டாக 480 உங்களுக்கு இது செட் ஆகிடும் இது கிரம்பிள் ஆகுது பட் 480 உங்களுக்கு இது கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும் ஸோ இங்கே கிரம்பிள் ஆகுறனால நம்ம வந்து 560 பிக்சல்ஸ்லேயே நம்ம வந்து இதோட சிஎஸ்எஸை கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா 560 இது ரெண்டும் கிரம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பட்டன்ஸு இது எல்லாமே ஒரு கரெக்டான பொசிஷனில் கொடுக்குறோம் ஸோ இதுதான் சிஎஸ்எஸ் ரெஸ்பான்சிவ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடில் உள்ள கண்டென்ட்டு ப்ளஸ் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்